ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நான்கு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய எதிர்ப்பு மனநிலை கொண்ட மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் ஆன முகமது மீசுவுக்கு எதிராக மால்தீவ்ஸ் எதிர்கட்சியினர் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம, முகமது மீசு பதவி ஏற்ற பிறகு அந்த நாட்டு பார்லிமெண்ட்ல நடத்திய உரையின் போதும் எதிர்கட்சியினர் முகமது மீசுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சீனாவின் உளவு கப்பலை தன்னுடைய துறைமுகத்துல நிறுத்தி வைப்பதற்கு மால்தீவ்ஸ் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதற்கு செக் வைக்கும் விதமா இந்தியா இலங்கையுடன் இணைந்து ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அது என்ன விஷயம், எப்படி இலங்கையில இருந்து சீனாவுக்கு இந்தியாவால செக் வைக்க முடியும் அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீப காலமா பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன, தாக்குதல் மூலமா பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்க நஷ்டம் என்ன அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், ரஷ்யால இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசில வேலை செஞ்ச ஒரு அதிகாரிய உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது மூலமா இந்தியாவுக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உத்தரப்பிரதேஷ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் யார கைது செஞ்சிருக்காங்க, இவர் இந்தியாவுக்கு எதிரா செஞ்ச வேலைகள் என்ன, இவர் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மால்தீவ்ஸ்ல சீனாவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய முகமது மீசு பிரசிடென்டா பதவி ஏற்றதுல இருந்து இந்தியா மற்றும் மால்தீவ்ஸுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த முகமது மீசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மால்தீவ்ஸ்ல இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நடத்தினாரு. அதாவது மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினரை நாங்க ஆட்சிக்கு வந்தா வெளியேற்றுவோம் அப்படின்னு அவர் பிரச்சாரம் செஞ்சாரு. இந்த சூழ்நிலையில முகமது மீசு ஆட்சிக்கு வந்த இரண்டாவது நாளே மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினரை திரும்ப பெறணும் அப்படின்னு இந்தியாவிடம் கோரிக்கை வச்சாரு. இதனைத் தொடர்ந்து மால்தீவ்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதாவது திரும்ப பெறுவதற்கு கிடையாது, வேற வீரர்களை கொண்டு ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா மற்றும் மால்தீவ்ஸ் ஒப்புக்கொண்டிருக்காங்க. மால்தீவ்ஸ்க்கு இந்தியா கிப்டா கொடுத்த டோனியர் 228 மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட் மற்றும் ரெண்டு HAL துரு ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கு இந்திய ராணுவத்தினர் மால்தீவ்ஸ்ல இருக்காங்க. இதுல ஒரு பிரிவினரை மாற்றம் செய்வதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில முகமது மீசு பிரசிடென்டா பதவி ஏற்ற பிறகு மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்ல தன்னுடைய முதல் உரையை நேற்று நிகழ்த்தினாரு. பிரசிடென்டோட உரையை எதிர்கட்சியினர் புறக்கணிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து 80 உறுப்பினர்கள் கொண்ட மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்ல நேற்று மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் பேசும் பொழுது வெறும் 24 MPக்கள் மட்டுமே இருந்தாங்க. இது முகமது மீசுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லப்படுது. பார்லிமெண்ட்ல பேசிய முகமது மீசு மால்தீவ்ஸ் மண்ணில இருந்து வெளிநாட்டு துருப்புகளை நீக்குவதில் அரசாங்கம் உறுதியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, எந்த நாடு மால்தீவ்ஸ் நாட்டோட இறையாண்மையை மதிக்கலையோ அந்த நாட்டுடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செஞ்சு மால்தீவ்ஸோட இறையாண்மையை மீட்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவுடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் முறித்து கொண்டு மால்தீவ்ஸ்ல இருந்து இந்திய துருப்புகளை வெளியேற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, மால்தீவ்ஸ் நாட்டோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியை 24 மணி நேரமும் மால்தீவ்ஸ் ராணுவத்தினர் பாதுகாப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மால்தீவ்ஸ் இழந்த பகுதிகளை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து முகமது மீசு இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட இருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இது போன்ற நபர்களெல்லாம் இந்தியாவின் உளவு அமைப்பு வளரவே விட்டுருக்க கூடாது. இவங்களெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வச்சிருந்திருக்கணும். இந்த சூழ்நிலையில பிரசிடென்ட் முகமது மீசுவோட உரையை புறக்கணித்த எதிர்கட்சிகள் அவரை பதவியில் இருந்து
நீக்குவதற்கு நோ கான்பிடன்ட் மோஷனை மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்ல கொண்டு வருவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இதுல முகமது மீசுவோட ஆட்சி தப்புவது மிகவும் கடினம். ஏன்னா 80 உறுப்பினர்கள் கொண்ட மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்ல 50 உறுப்பினர்கள் ஆதரவா வாக்களித்தால் மட்டுமே முகமது மீசுவோட ஆட்சி தப்பிக்கும். ஆனா எதிர்கட்சியை சேர்ந்த 56 எம்பிக்கள் முகமது மீசுவுக்கு எதிராயிருக்காங்க. இதனால மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்ல நோ கான்பிடன்ட் மோஷன் கொண்டு வரப்பட்டால் முகமது மீசு தன்னுடைய பதவியை இழப்பார். ஆனா நோ கான்பிடன்ட் மோஷன் வெற்றி அடைஞ்சாலும் முகமது மீசு பதவியில் இருந்து இறங்குவதற்கு மறுப்பார் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்படி முகமது மீசு பதவியில் இருந்து இறங்க மறுத்தால் இந்தியா தன்னுடைய ராணுவத்தினரை மால்தீவ்ஸுக்கு அனுப்ப தயங்க கூடாது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எப்படி மலேசியால மகாதீர் முகமது ஆட்சியிலிருந்து இந்தியா இறக்கியதோ அதே போன்று மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த முகமது முயிசுவையும் இந்தியா ஆட்சியிலிருந்து இறக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுக்கு எதிராக பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த முகமது முயிசு விஷயத்துல இந்தியா புரிய வைக்கணும். அப்பொழுதுதான் மால்தீவ்ஸ் போன்ற சிறிய அண்டை நாடுகள் இந்தியாவிடம் வாலாட்டாம இருப்பாங்க. அடுத்த அப்டேட், மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் முகமது மீசு பதவியேற்றவுடன் தன்னுடைய முதல் அரசு முறை பயணமா துருக்கி நாட்டுக்கு போயிருந்தாரு. அதற்கு பிறகு சீனாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அவர் சீனால சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே மால்தீவ் சீன உளவு கப்பலை தன்னுடைய துறைமுகத்துல நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து சீன உளவு கப்பல் மால்தீவ்ஸ நோக்கி பயணம் செய்து தற்போது மால்தீவ்ஸ் துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட உள்ளது. இதற்கு முன்னாடி சீனா தன்னுடைய உளவு கப்பலை இலங்கையில நிறுத்தி வைப்பாங்க. இதற்கு இந்தியா கடுமையான கண்டனங்களை தெரிவித்த உடனே இலங்கை வெளிநாட்டு உளவு கப்பல்களை தங்கள் துறைமுகத்துல நிறுத்தி வைப்பத ஒரு வருடத்திற்கு ரத்து செஞ்சாங்க. இந்தியாவுக்கு அருகில் உளவு பார்ப்பதற்கு வழி இல்லாமல் சீனா இருந்துச்சு. ஆனா தற்போது மால்தீவ்ஸ்ல முகமது மீசு ஆட்சிக்கு வந்தவுடன் தன்னுடைய உளவு கப்பலை மால்தீவ்ஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுல இருந்து முகமது மீசு இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவுக்கு சீனாவுடன் இணைந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்க திட்டமிட்டிருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை மால்தீவ்ஸ் நோக்கி வந்து கொண்டிருக்கும் சீன உளவு கப்பலுக்கு செக் வைக்கும் விதமா தன்னுடைய INS கரஞ்ச் அப்படிங்கிற ஒரு அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை இலங்கையின் கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்திய நீர்மூழ்கி கப்பலை இலங்கை கடற்படையினர் வரவேற்றிருக்காங்க. இந்த INS கரஞ்ச் நீர்மூழ்கி கப்பல் ஒரு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல். கிட்டத்தட்ட 67.5 மீட்டர் நீளமும் 6.2 மீட்டர் அகலமும் 12.3 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த கப்பல்னால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். தண்ணீரோட மேற்பரப்புல 20 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 35 மாலுமிகள் மற்றும் 8 அதிகாரிகள் தேவைப்படுவாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 350 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்ல எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய 6 டார்பிடோக்களை எடுத்து செல்ல முடியும். இது தவிர எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு தேவையான SM-36 எக்ஸோசாட் ஆன்டிஷிப் மிசைலும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு அதிநவீன போர்க்கப்பலை இலங்கையின் கொழும்பு துறைமுகத்துல நிலைநிறுத்தி இருப்பது சீன உளவு கப்பலுக்கு இந்திய கடற்படை ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மால்தீவ்ஸ்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க சீன உளவு கப்பலை இந்தியா இந்த INS கரஞ்ச் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி கண்காணிக்க முடியும். தேவைப்பட்டால் அந்த கப்பல் மீது தாக்குதலும் நடத்த முடியும். இது தவிர இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல் மற்றும் அரேபியன் சி பகுதியில தன்னுடைய போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக நடத்தப்படும் கவுண்டர் பைரசி ஆபரேஷன்களை நடத்துவதற்கு மார்க்கோஸ் கமாண்டோ படையினரை
களமிறக்கி இருக்காங்க. இந்தியா மார்கோஸ் கமாண்டோ படையினரை களமிறக்கி இருப்பது கடற்கொள்ளையர்களை சமாளிப்பதற்கு அப்படின்னு வெளிப்படையா சொன்னாலும், மறைமுகமா இந்த கமாண்டோக்களை இந்தியாவால சீனாவுக்கு எதிராகவும் பயன்படுத்த முடியும். அதனால இந்தியாவின் இது போன்ற அதிரடி நகர்வுகள் காரணமா முன்பு போல சீன உளவு கப்பலால ரொம்ப எளிதா இந்தியாவுக்கு அருகில் வந்துட்டு செல்ல முடியாது. அடுத்த அப்டேட், ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினதிலிருந்து பாகிஸ்தான்ல தீவிரவாத தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. ஜனவரி மாசத்துல மட்டும் பாகிஸ்தான்ல 93 தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதுல 90 மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 135 மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இது தவிர 15 மேற்பட்ட ஆள்கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானின் கைபர் பக்துவான் பிராவின்ஸ்ல இருக்கக்கூடிய தேரே இஸ்மாயில் கான் மாவட்டத்துல ஒரு காவல் நிலையத்தின் மீது தீவிரவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதாவது அதிகாலை 3 அளவுல இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 10 காவலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 6 மேற்பட்ட காவலர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தீவிரவாதிகளோட இந்த தாக்குதலுக்கு காவலர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதும் தீவிரவாதிகள் ஓடி மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தப்பி சென்ற தீவிரவாதிகளை தேடும் வேலையில பாகிஸ்தானுடைய குயிக் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் ஈடுபட்டிருப்பதா அவங்க சொல்றாங்க. போன வாரத்துல கூட பாகிஸ்தான்ல இது போன்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான்ல இது போன்ற தாக்குதல்கள் இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா பாகிஸ்தான் என்னைக்கு தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுப்பதை நிறுத்துறாங்களோ அன்னைக்குதான் அந்த நாடு நிம்மதியா இருக்கும். ஆனா பாகிஸ்தான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. அடுத்த அப்டேட், உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISA உடன் தொடர்பில் இருந்த ஒரு இந்திய தூதரக அதிகாரியை கைது செஞ்சிருக்காங்க. அதாவது சத்திந்தர் சைவால் அப்படிங்கிற ஒரு அதிகாரி மாஸ்கோல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல 2021 இருந்து வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. இவர உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஹரிப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல வச்சு கைது செஞ்சிருக்காங்க. அதாவது கைது செய்யப்பட்ட இந்திய தூதரக அதிகாரி மாஸ்கோல இருந்து கொண்டு பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்போடு தொடர்புல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை பாகிஸ்தானின் உளவு அமைப்போடு பகிர்ந்து கொண்டிருக்காரு. மாஸ்கோல இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரி பாகிஸ்தானுக்கு உளவு பாக்குறாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவும் நம்ப தகுந்த ஒரு இடத்துல இருந்து இந்திய உளவு அமைப்புக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதனை தொடர்ந்து யார் இந்த உளவு தகவலை அனுப்புறாங்க அப்படின்னு கண்காணிக்கும் பொழுது இந்த சத்திந்தர் சைவால் சிக்கியிருக்காரு. அதாவது இந்திய தூதரகத்துல தனக்கு இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பிடம் லீக் செஞ்சிருக்காரு. இதற்கு காரணம் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பு இந்த சத்திந்தர் சைவாலுக்கு அதிக அளவுல பணம் கொடுத்திருக்காங்க. இந்த பணத்திற்காக சொந்த நாட்டையே ஒரு இந்திய தூதரக அதிகாரி காட்டி கொடுத்திருக்காரு. இது போன்ற நபர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கொடுக்கணும், அப்பொழுதுதான் இது போன்று ஃபியூச்சர்ல யாரும் நடக்காம இருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது போன்ற அதிகாரிகளை என்ன செய்யலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.